தூத்துக்குடி நெடுஞ்சாலை மேம்பாலத்திற்கு கீழே நிறுத்தி வைக்கப்பட்ட லாரிகளை வெள்ள மூழ்கடித்ததால் பலர் மேம்பாலத்திலேயே லாரிகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் ஹரி தரும் விரிவான தகவல்களை காணலாம். புல்வெளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடியில் நகரங்களுக்குள்ள உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு இந்த புறநகர் பகுதிகளில் முழுமையாக வெள்ளம் தேங்கியுள்ளது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பைபாஸ் மேம்பாலத்திற்கு நள்ளிரவு நாம் செய்தி சேகரிக்க சென்னையிலிருந்து வருகை தந்திருந்த போது இந்த பகுதிக்கு உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் இருந்த சூழலில் இந்த பகுதியில் ஏராளமான லாரிகள் கடந்த 2 நாட்களாக இந்த பாலத்தின் மேலாகவே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல் தான் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய இந்த லாரிகள் இந்த பகுதியில் பெரும்பாலும் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. இது போன்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், அதாவது வெள்ள நீரில் சிக்கியுள்ள மக்களையும் மீட்டு கொண்டு வந்து இந்த பக்கமாக அவர்கள் சொந்த ஊர் செல்வதற்கும் உதவி வருகின்றனர். குறிப்பாக இந்த தூத்துக்குடி நகரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் முழுமையாக சூழ்ந்துள்ளது. இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய கோரம்பள்ளம் கான்மா ஏரியில் அதிக தண்ணீர் வெளியேறி இந்த தூத்துக்குடி நகரிற்கு வருகின்ற ஒரு சூழலில் மிக அதிகமான தண்ணீர் இந்த தூத்துக்குடி நகருக்குள்ளாகவே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவிலான தண்ணீர் இருந்தது. இந்த தூத்துக்குடி மேம்பாலத்திலிருந்து நாம் பார்க்கும்பொழுது தூத்துக்குடி நகருக்கு ஒரு செல்ல முடியாத நிலை இருந்த ஒரு சூழலில் தற்போது ஒரு பகுதியில் தண்ணீர் முழுமையாக வடிந்து வருகிறது. முழுமையாக வடியாவிட்டாலும் ஒரு பகுதியில் வடிந்துள்ள ஒரு சூழலில் நேற்று இரவு அந்த பேருந்து முழுவதுமாக மூழ்கி இருந்த சூழலில் தற்பொழுது தரைப்பகுதி தெரிய தொடங்கியுள்ளது. மற்றொரு புறத்தில் தண்ணீர் இருந்தாலுமே இந்த பகுதியில் கொஞ்சம் குறைய தொடங்கியிருக்கு. எனினும் அந்த கோரம்பள்ளம் ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் இந்த சாலையில் வெள்ளம் போல பெருக்கிறது ஓடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வெள்ளம் போல் இருக்கக்கூடிய தண்ணீர் அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் முழுமையாக ஒரு சூழல் உள்ளது. இந்த குடியிருப்புகள் முழுமையாக மூழ்கும் ஒரு நிலை உள்ளது. பெரும்பாலான குடியிருப்புகள் தரைத்தளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தூத்துக்குடி நகரில் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகின்றது. இது போன்ற ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பாலத்திற்கு கீழாக பல லாரிகள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் காண முடிகிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலை தான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி நகரில் அதிகமான மீட்புக் குழுவினர் பயன்படுத்த உள்ளதாக தமிழக அரசின் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் போன்றவர்கள் இன்று தீவிரமாக மீட்புப் பணியில் ஈடுபட உள்ளதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய தேவைகள் மிக முக்கியமாக உள்ளதாகவே இப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் கோரிக்கையாக விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.